என்ன கையில காசு வச்சிட்டு இருக்கிற? கையில காசு வச்சுக்கிறேன். அந்த தண்ணிக்காரனு காசு கொடுக்கணும். ஏன் வரும்போது குட்டன் பாண்டிதானே உங்களுக்கு ஒரு ஆளா? நான் அப்பவே கொடுத்துட்டு வந்திருப்பேன். எனக்கு நான் இந்த தண்ணி கொடுத்த காசு ஞாபகமே இல்லை. வந்துட்டேன். காய்கறி வாங்கிக்கினேன். ஒரு அரை கிலோ வெங்காயம் வாங்கிக்கினேன். அரை கிலோ பூண்டு வாங்கிக்கினேன். முருங்கக்காய் கத்திரிக்காய் கால் கிலோ அது வாங்கிக்கணும். வாயேன், இந்த 100 ரூபாய்க்கு உனக்கு எவ்வளவும் கொடுப்பானா கடைக்காரன்? 100 ரூபாய்க்கு தர மாட்டாங்களா? நான் அடிச்சு அனுப்புவான். தேவையில்லாத வேலை செய்யாத. தண்ணி மட்டும் காசு கொடுத்துருவாரு. கொடு, காசு கொடு. கால் கிலோ வாங்கிக்கோ. மா குடுமா, எந்த காசு வாங்க? கேன் தண்ணியே குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீ வேற கேன் தண்ணி வாங்கி வச்சுனுக்கிற. வீட்டில் இருக்க மெட்ரோ வாட்டர் குடிச்சானா ஆக்வா வாட்டர் குடிச்சானா? உனக்கு என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? இனிப்பாக தான் குடிப்பேன்றியா? இனிப்பாக தான் இருக்கணும். இனிப்பாக தான் குடிக்கணும். என்ன பண்ணுறது? குடிச்சு பாய்க்கட்டுமே. என்ன பாய்க்கட்டுமே? குடிச்சு பாய்க்கட்டுமே. ஆக்வா வாட்டர் தண்ணி குடிச்சானா? அதுவும் கொஞ்சம் இனிப்பாக தானே இருக்குது. மெட்ரோ வாட்டர் நல்லா இனிப்பாக வரணுமா? ஆ, மெட்ரோ வாட்டர்லாம் எங்கே உனக்கு இனிப்பாக வரும்? கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடரு கலந்து தான் இருப்பாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் குடிச்சாகணும். அப்படி நீ போய் கால் கிலோ காய் வாங்கின வடி 100 ரூபாய் தண்ணிக்கு காசு கொடுத்துட்டு இந்த தண்ணி நான் ரிட்டர்ன் திரும்ப கொடுக்க போகிறேன். எடுமே கொடுத்துரு. ஏ கொடுத்துரு. கொடுத்துருவா? கொடுத்துரு. என்னால் தூக்கி போக முடியாது. நான் மளிகடைக்கார வர சொல்லி எடுத்துகிட்டு போக சொல்கிறேன். வர சொல்லி எடுத்துமே கொடுத்துரு. இன்னொரு தண்ணி குடிக்க மாட்டியா? ஒன்றுமே குடிக்க மாட்டேன். ஒரு கால் கிலோ அது எது கால் கிலோ காய் வாங்கிட்டு கொத்தமல்லி கருப்பில் வாங்கிட்டு வா. 100 ரூபாய்க்குலாம் எத்தனை கால் கிலோலாம் தரமாட்டாங்க. ஆ சரியா, வெறும் 1/2 கிலோ வாங்கிட்டு வர. எதனா ஒரு காய் அடியே கால் கிலோ வாங்கின போறியே. கால் கிலோ 10 கால் கிலோ வாங்கிட்டு வருவாங்களா உனக்கு? பைத்தி காட்சியா? ஒரு அஞ்சு ஐட்டம் வாங்கிட்டு வாங்க. கால் கிலோ அஞ்சு ஐட்டம்லாம் வாங்க முடியாது. ஒரு 1/2 கிலோவே 20 ரூபா 25 ரூபா சொல்றாங்க. உனக்கு 5 ஐட்டம் எவ்வளோ தருவாங்க? 125 ரூபா 30 ரூபா கேனு தண்ணி கேனு. அப்போ என் மருமா வாங்கினார்ல, எப்படி வாங்கினாரா? உன் மருமா வாங்கினாரன்னா ரோட்டில் விற்கிற கூர்காய் வாங்கினு வருவா. இங்கன்னா கூர்காயை போட்டு விற்கிறாங்க. கால் கிலோ எது தட்டாலும் 20 ரூபா 30 ரூபா. ஐயோ, ரொம்ப அநியாயமா இருக்கு தெரியுமா இந்த ஊர்ல. இந்த ஊர்ல அப்படிதான். சரி, இந்த ஊர்ல என்ன சந்தையா போடுறாங்க? உன் மருமக வீட்டு என்ன சந்தை போடுவாங்க? இங்க என்ன சந்தையா போடுறாங்க? சந்தைக்கு போய் தான் கொல்லன்னு வாரினாங்க. இந்த சந்தை எல்லாம் கிடையாது. மெட்ராஸ்ல எங்க உனக்கு சந்தை போடுறாங்க? இதுல திருவள்ளூரா இது கிராமமா? இது மெட்ராஸ்ல எங்க சந்தை விற்கிறாங்க? திருவள்ளூர் கிராமமா? பின்ன இல்ல, எந்த பேர் போன டவுன் இது? பேர் போன டவுன்னா அங்க சந்தை போடுறாங்க. இங்க சந்தை போடுறாங்களா? இங்க இருந்து முதலமைச்சர் எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு வராங்க. 10 மைல் போய் 20 மைல் இருக்குது. அது கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து தான் ஆகணும். அவங்க எப்படி வந்தாங்களோ அந்த ஆஃபீஸுக்கு வந்து தான் ஆகணும். நீ என்ன பண்ணுற? அது எது ஒரு கால் கிலோ வாங்கிக்கணும்பா. 10 ரூபா சொல்லிட்டேன். கால் கிலோ ஒரு காய் தான் 20 ரூபாய். 20 ரூபாய்னா கூட என்னாச்சு? 20 ரூபா ஒரு காய் 20 ரூபா இருக்கும். ஒரு காய் 30 ரூபா இருக்கும்மா. 30 ரூபா கேனு. சரியா, ஒரு காய் 20 ரூபா 25 ரூபா 55 ரூபா ஆச்சா? கடைக்கு போறேன்ல, நான் எதனா நப்பட்டி வாங்கி சாப்பிடுவேன். சரியா, ஒரு ஜூஸ் ஒண்ணு பல்பி அரைஞ்சு குடிச்சிட்டு தான் வருவேன். காரி முஞ்சி தொழிலடி, இதெல்லாம் காரி முஞ்சி தொழிலடி. இங்க இருந்து போறாங்களா? விருக்கு விருக்கு நடந்து போறாங்களே. அப்படியே வாயை மூடிக்கு நான் வருவாங்க. வாயை மூடிதான் வரணும். வெளியில போறேன், எதனா குடிச்சிட்டு வருவேன். ஒரு குடும்பத்து காரி இதெல்லாமே பேசணும். ஏம்மா, வெயில் மண்டே பொழக்குதுமா? போய் பாருமா, வெயில நடந்தாதானுமா தெரியும். ஜில்லுன்னு தொண்டைக்கு இறக்கணும்னு தோணும். ஒரு ஜூஸை வாங்கி கப்பு கப்பு கப்புக்குன்னு குடிச்சிட்டு அழகா நடந்து வருவேன். மூஞ்சே எனக்கு தெரியல. என் மூஞ்சி அப்ப அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது தெரியுதா? மூஞ்சே எனக்கு தெரியல. நான் என்ன பண்றது? நான் வெயில போனாக்கா நான் போய் திரும்ப வர்றதுக்காட்டி எங்க பாடு அதே கதி ஆயிடும் பிறகு. சரி விடு, நான் போயிட்டு வரேன். 55 ரூபா கணக்கு, 45 ரூபா எனக்கு. ஓகேவா? அடிப்பாவி சாம அடிப்பாவி நோடிப்பாவிங்க பாப்பா. நான் போயிட்டு வரேன். சரியா, இது போலயே கணக்கு பேசுவேங்க. அவ்வளவுதான்மா, குடும்பம் பண்றவா வாய்க்கட்டியும் தான் வரணும். போன வாய்க்கட்டியில என்னால வர முடியாது இந்த வெயில்ல. ஜூஸ் குடிச்சுட்டு தான் வருவேன். சரியா, ஜூஸுக்கு ஒரு ஜூஸ் வாங்குற காசு ஒரு கோயம்பு வைக்கலாம். ஒரு ஜூஸ் 30 ரூபாம்மா, சின்ன தம்மா. 30 ரூபாய்க்கு 50 காய் வாங்கினா கூட ஒரு கோயம்பு வச்சுக்கலாம். என்னெல்லாம் வாய கட்ட முடியாது. நான் ஜூஸ் குடிச்சுட்டு தான் வருவேன். சரி, பால் வாங்கிட்டு வா. என்னால் முடியாது. நீ மளிகை கணக்காருக்கு ஃபோன் அடித்து பால் எடுத்துகிட்டு வர சொல்லு. நீ கொடுக்குற 100 ரூபாய்க்கு எல்லாம் வாங்க சொல்லுவே. ஓரம் போனோம். நவ் நல்லா இருக்குது. நவரு, நான் பைய எடுத்துகிட்டு போவா? இல்லை எடுத்து போ. பைய எடுத்து நான் தண்ணியை எடுத்துன்னு போ. சரி, போகிறவை. ஆ, வை. போயிட்டா? ஆ, போயிட்டு வா. பைய எடுத்துக்கணுமா? பைய எடுத்துமா. 1/2 கிலோ காய்க்கு 50 ரூபா. 50 காய் வாங்கினோட ஒரு கோயம்பு வச்சுக்கலாம்.
கொண்டே போடுவேன். தாயின் கோரம் பார்க்க மாட்டேன் உன்னை. சும்மா 100 ரூபா குத்துட்டு 108 வாடி கணக்கேட்டா. ஏய் படி படியேட்டா. அவ்வளோதான் நீ படி. பேசி பேசுற பேசி போடி. நான் சொல்கிறேன் தண்ணி கூட காசு கொடுக்க மாட்டேன், நான் வாங்கி தின்ட்டு வரேன் போ. ஆ நல்லா இருக்குது நாயம்.